இந்த கடன் தொல்லையிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது? ஐயோ, இந்த கடனே தீரமாட்டேங்குதே அப்படின்னு ஏகப்பட்ட பேர் உள்ளுக்குள்ள ஒரு குமரல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேர், ஐயோ மனுஷன் கடனே வாங்கக்கூடாதுடா, கடன் வாங்கினாலே நம்ம ஒளிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு அந்த கடன் மேலேயே ஒரு வெறுப்பு இருக்கும். சி, பிரச்சனை கடன்ல இல்லைங்க, பிரச்சனை வாங்கின கடனை திருப்பி கட்டக்கூடிய திறன்ல இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடன் பற்றி பிரச்சனை கிடையாது. எவ்வளவு நாள் நீங்க கடன் வாங்கலாம், யூ அண்டர்ஸ்டாண்ட், ஆனா அதை திருப்பி அடைக்க நம்மளால தெம்பு இருக்குது, அதுக்குண்டான வருமானம் நமக்கு இருக்குது, அதுக்குண்டான வரவை உருவாக்கக்கூடிய சக்தி என்னிடத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா கடன் வாங்கலாம், தப்பு இல்லை. அதுக்கு ஒரு விகிதம் இருக்குது. என்னுடைய மொத்த வருமானத்துல இத்தனை சதவீதம் என்னால திருப்பி அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்ப எனக்கு 2 லட்சம் ரூபா வருமானம் வருது, என்னுடைய செலவு போக மாசம் என்னால 1 லட்சம் ரூபா திருப்பி கொடுக்க முடியும். அதாவது அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான இஎம்ஐன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 1 லட்சம் என்னால் அடைக்க முடியும்னா, அந்த 1 லட்சத்துக்கு உண்டான இஎம்ஐயை கட்டுறதுக்கு உண்டான கடனை நீங்க தாராளமா வாங்கலாங்க, தப்பே இல்லைங்க. கடன் வாங்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு சொத்து ஒன்று வாங்கணும், 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கணும்னா கையில் கேஷ் வச்சுக்கிட்டு தான் வாங்கணும்னா எந்த காலத்தில் வாங்க முடியும்? வாங்கவே முடியாது. இப்போ இந்த 1 கோடி ரூபா ஒருத்தன் பேங்க்கில் கடன் தர்றான், மாதம் என்னால் 1 லட்சம் ரூபா தான் 1 லட்சம் ரூபா என்னால் கட்ட முடியும், வருமானம் எனக்கு 2 லட்சம் ரூபா வருது அப்படின்னா தைரியமாக கடன் வாங்குங்க, ஏன்னா சொத்து வாங்க முடியுது இல்லையா. இல்லை நான் வந்து 1 கோடியை நான் சம்பாரிச்சுட்டு அந்த கேஷ் வச்சு தான் நான் வந்து சொத்து வாங்குவேன் அப்படின்னா மாதம் 2 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா ரெண்டு எந்த காலத்தில் நீங்கள் வந்து சேர்த்து அது ஆகி போயிடும். 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 6 வருஷம் கழிச்சு அந்த சொத்தை வாங்க போனீங்கன்னா அது 1 கோடி இருக்காது, அவன் 4 கோடி சொல்லுவான். அப்புறம் 4 கோடியை சம்பாதிக்கிறதுக்கு ஓடுவீங்க, அது ஒரு 6-7 வருஷம் ஆயிரும். அப்புறம் அந்த சொத்தை போய் வாங்க போனோம்னா அது 8 கோடியும்பா, ஆக மொத்தம் சொத்தையே வாங்க முடியாது உங்களால். ஸோ இது வந்து கடன் வாங்கக்கூடாது, கடன் தொல்லையிலிருந்து நான் வெளியில வரணும். வெளியில கடன் தொல்லை என்ன தொல்லை? கடன் இருக்கு அப்படிதானே, மாசம் மாசம் கட்ட போறோம் அவ்வளவுதான். இல்ல என்ன, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. As long as your wealth component, உங்களுடைய சொத்து நீங்க விரிவுபடுத்திக்கிட்டே போறீங்க அப்படின்னா கடன் வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனா வாங்குற கடனை எதுக்காக வாங்குறீங்கன்னு பார்க்கணும். வெட்டி செலவு பண்றதுக்கு கடன் வாங்கக்கூடாது. என் வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ண போறேன், 40 லட்சம் ரூபா அதுக்கு நான் கடன் வாங்குறேன், அழிஞ்சு போயிருவீங்க. ஊர் சுற்றுறேன், கடன் வாங்குறேன், அழிஞ்சு போயிடுவீங்க. நான் வந்து பெரிய பெரிய சொகுசு கார் வாங்க போகிறேன், அதுக்கான கடனை ஓவராக வாங்குறேன், அழிஞ்சு போயிடுவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட். சி, கடன் எதுக்காக வாங்குறோம்? 1, கடனை திருப்பி அடைக்கக்கூடிய திறன் எனக்கு இருக்குதா? நான் வாங்குற கடன் மூலியமாக ஒரு சொத்து, ஒரு செல்வம், ஒரு வெல்த்தை என்னால் கிரியேட் பண்ண முடியுதா அப்படின்னா தப்பே கிடையாது. கடன்கிறது ஒரு தவறான விஷயம் இல்லை, அதை சரியாக அணுகுமுறை செய்யும் பொழுது அதில் தவறு நேர்ந்தால் அது தவறு. அதனால கடனால பாதிக்கப்படுறவன், கடனால் எவ்வளவு பேர் கடன் வாங்கி ஜம்முன்னு சொத்தா சேர்த்துட்டு போயிருக்கான் சார். யூ அண்டர்ஸ்டாண்ட், கரெக்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் இருந்தா கடன் கட்டாயம் வாங்கணும், அதை சரியானபடி பயன்படுத்தி சரியானபடி அடைக்கிறவன் பெரிய பணக்காரன் ஆயிடுவான். யூ அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கு ஒரு விகிதம் இருக்குது, அதுக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்குது, அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதை மீறாமல் அதை சரியாக அணுகுமுறை செய்யும் பொழுது நிச்சயம் பலன் அளிக்கும். கடன் தவறான விஷயம் இல்லை, அதை சரியாக பயன்படுத்தலைன்னா மாட்டிக்குவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்.